கலவாக்கலையில் இந்துளை பிரதேச வைத்தியசாலையில் கடந்த சில காலமாக இடம்பெற்று வரும் சம்பவங்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி மற்றும் பீதியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. தலவாக்கலை லிந்துல பிரதேச வைத்தியசாலை தொடர்பில் மக்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி லிந்துல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் காணாமல் போயுள்ளார். அவரை தேடும் முயற்சியில் அவரின் உறவினர்கள் ஈடுபட்ட போது கடந்த 30ஆம் தேதி வைத்தியசாலையிலிருந்து சிறிது தூரத்தில் காலில் பலத்த காயங்களுடன் அவர் மீட்கப்பட்டார். இவ்வாறு பல சம்பவங்கள் இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளதாக தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்கப்பா சோம்புன்னு சொல்லி மறந்துட்டு போனாரு. மறந்துட்டு போனதுக்கு அவங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க. அட்மிட் ஆனதுக்கு ரெண்டாம் நாள் வந்து 7 மணி போல அவர் காணாமல் போயிட்டாரு. மிஸ் மாருங்க போலீஸ்ல என்ட்ரி போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லவும் நாங்கள் போயிட்டு கேட்டோம். அப்போ அவங்க போலீஸ்ல புக்கெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க எந்த என்ட்ரியுமே அவங்க பண்ணல. தேடிக்கிட்டு ஒரு 10 மணி போல தான் எங்களுக்கு அவர் கிடைச்சாரு ஹாஸ்பிட்டல் விண்ணுகிறது. சாவ பழுக்க கிடைக்கிறாரு கேட்டால் இது காணாமல் போயிட்டு என்ன எங்க அப்படிங்கிறத எங்களுக்கு அது எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சொல்லி அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சரியா மறந்துருக்க போனால் எங்களுக்கு சரியா துணி கொடுத்து மருந்து எடுத்து கொடுக்குறோம் இல்ல ஒழுங்கான கவனிப்பு இல்ல. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு அங்கிளை நாங்க கொண்டு அட்மிட் பண்ணக்குள்ள அவர் முதல் நாள் 8 மணிக்கு அட்மிட் பண்ணி அடுத்த நாள் காலையில் போயிட்டு பார்த்தா காணும். முழு நாளும் தேடி அவர் எங்களுக்கு கிடைக்கல. ஹாஸ்பிட்டல்ல சொல்றதுக்கு சொல்றாங்க அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. மறுபடி தோட்ட பொதுமக்கள்லாம் தேர்ந்து அவரை தேடி எடுத்தும் கண்டுபிடிச்சு கொடுத்தோம். சரியான சிகிச்சை அவருக்கு கொடுக்கல. கேட்டதுக்கு டொலியும் ஒன்றும் இல்லை அவரை கொண்டு போறதுக்கு. தூக்கி கையில தூக்கி கொண்டு போக சொல்றான். அந்த அவ்வளோ பெரிய அவ்வளோ சுகம் இல்லாமல் இருக்கிற எப்படி நான் கையில தூக்கி கொண்டு போவோம். பயப்படுறாங்க ஆளுங்க போறதுக்கு. லிந்துல ஹாஸ்பிட்டல்னு சொன்னா பயப்படுறாங்க. 100 லீக் கொண்டு போக சொல்றாங்க. இந்த மலையக அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து எங்களை இன்னமும் ஏமாத்தாம ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. ஓட்ட வாங்கி வாங்கி ஒழுங்கான வேலை செய்ய மாட்டேங்க. மனுஷரோட உயிருக்கு சரி நீங்க பாதுகாப்பு வளங்கன்னு கேக்குறோம். 7:30 மணிக்கு இந்த நோயாளி காணாம போயிட்டு காலையில எஸ்டேட்ல வேலை செய்யற மக்கள் வந்து தேடி இந்த நோயாளி எடுக்க வரைக்கும் லிந்துல ஹாஸ்பிட்டல்ல உள்ள எந்த சேவையரும் தேடி இல்ல. தேடி கொண்டாந்து போட்டும் இந்த நோயாளிய நுவரலியா கொண்டு போவ எந்த விதமான தொழில் கொடுக்கவோ கங்கான வர மாதிரி யாருமே இல்ல. சேவை செய்யற யாருமே இல்ல. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தேவைப்படாது. மலையகத்துல 42 எஸ்டேட் இருக்கு. அத்தனை அமைச்சர் மாருக்கும் நாங்க ஓட்டு கொடுத்துருக்கோம். அமைச்சர் மாரி கொண்டு வந்திருக்கோம். ஆனா எந்த விதமான உதவியும் இந்த லிந்துல ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு இல்ல. இந்த பையனை எவனாவது வராத யாரும் ஓட்டு கேட்க வராத. இந்த பையனும் இதே டிவிஷன்ல சரியா பணி ஒரு மக சின்ன பச்சை புள்ள அது அவங்களோட கவனம் குறைவுனால அந்த பிள்ளைக்கும் இதே நிலைமை. அது போல இன்னொருத்தர் இதே எங்களுக்கு பணியதான் டிஎன்எல்ல சரியா அவர் ஐயா காணாம போனாரு. ஐயாவை கடைசியில நாங்க ஊரே தேடுற நேரம் ஒரு பஸ்ஸோ இல்ல ஐயா இறந்து மையமா எடுத்தோம். இதெல்லாம் பார்க்க இதே எங்க மாவட்டத்தை சேர்ந்த பி திகாம்பர் ஐயா அவர்களும் ராதாகிருஷ்ண ஐயா இருக்காரு இவங்களுக்கெல்லாம் இதை பார்க்க எங்களுக்கு வெகுளி மாதிரியா இருக்குமா இருக்குது எங்களுக்கு. இதுவரையில் இந்த வைத்தியசாலை தொடர்பில் லிந்துல போலீஸ் நிலையத்தில் 13க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வைத்தியசாலை குறைபாடுகள் தொடர்பிலும் வைத்திய அதிகாரிகளின் அசம்பந்த போக்குகள் தொடர்பிலும் நுவரேலிய பிராந்திய சுகாதார திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனா.